ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் ஆடிக்கு ஆஃபர் போட்டிருக்கிறோம். இது வந்து ஏற்கனவே போன வருஷம் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பவுல், அப்புறம் இதை விட பெருசு, பெரிய சைஸ் ஒன்று, நல்ல பெரிய சைஸாக இருக்குது, டிசைன் போட்டிருக்குது, நல்லா இருக்குது. எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோலையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆஃபர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம்பு முறுக்கு மாவு, இது சிறுதானிய முறுக்கு மாவு, இது ராகி முறுக்கு மாவு. மூணு வகையான முறுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சண்டே பிருந்தா வீட்டில் பிருந்தாவோட நாத்தனாருங்கெலாம் சேர்ந்து, அதாவது மாப்பிள்ளையோட தங்கச்சிங்கெலாம் சேர்ந்து பிருந்தாவுக்கு பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதாவது ஜடாரம் தைப்பாங்க, அந்த ஜடாரம் தைக்கிற ஃபங்க்ஷன் தான் செஞ்சாங்க எல்லா தங்கச்சிங்களாம் சேர்ந்து. எங்கள் இதில் இது பழங்க கிடையாது, ஆனாலும் வந்து இந்த பிருந்தாவோட நாத்தனாருங்கெலாம் சேர்ந்து இந்த செய்யணும் அன்னிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரியப்பட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து வச்சோம். சிம்பிளாக அழகாக வீட்டில் வந்து பிள்ளைங்களாம் குட்டீஸுங்கெலாம் சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து அன்றைக்கி மேக்கப் பண்ணுவேன், நான் தான் அன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அட்டன் பண்ண முடியல, வீட்டுக்காரர் மட்டும் தான் போனாங்க. எனக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்துச்சு, அதுவும் தட்ட முடியாத ஃபங்க்ஷன், அதனால் அங்கே போக வேண்டியிருந்தாலும் நான் அங்கே போயிட்டேன். இருந்தால் வந்து ரொம்ப மிஸ் பண்ண, அம்மா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்குமே நான் அங்கே போய் இருந்தாலுமே எனக்கு ஃபுல்லாக என்னோடய நினைவெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. ஃபோட்டோ அனுப்பும் போது எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு, நீங்கள் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நானே இப்போ தான் பார்க்குறேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கே திரும்பா, நல்லா தான் இருக்கு. நாத்தனங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஜாலியாக எல்லாம் உட்காந்து எல்லாம் பின்னி விட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஜடை பின்னி விட்டுருக்கது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சி, சைட்லலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளையோட சித்தப்பா பிள்ளைங்க எல்லாருமே. நாங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஃபங்க்ஷன் வைக்கலாம் தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் பிருந்தாவன நாத்தனாரங்களுக்கெல்லாம் இத்தனை பேர் பார்த்திங்களா, எல்லாருமே வந்து டைம் கிடச்சி வர்றதுக்கு முடியாமல் இருந்தது. அந்த ஒரு சண்டே தான் கிடச்சிச்சு, அதனால் எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜடத்தை பின்னிட்டுருக்குறாங்க இப்போ. இந்த புடவை பார்த்திங்கன்னா பிருந்தாவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்து அன்னைக்கு மெட்டி போடுறதுக்காக முத முதல்ல இந்த சாரீ உடுத்தி தான் ஸ்டேஜுக்கு வந்தா, அந்த சாரீ தான் உடுத்திட்டுருந்தா. பிள்ளைங்களாம் வந்து நான் நீன்னு சொல்லி போட்டி போட்டு பின்னிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாங்க, பின்னாடி சௌரி வச்சு தான் பின்னாங்க. இவங்க எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்து இப்போ கொஞ்சம் முடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் பின்னாடி இழுத்து குடுமி போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையை எல்லோரும் சேர்ந்து ஜடை பின்னி முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தது வந்து பூஜடாரம் தான் வைக்கணும். பூஜடாரம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிருந்தா, கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நமக்குமே அப்படி தானே இருக்கும், பூஜடாரம் வைக்கும் போது கழுத்தெல்லாம் வலிக்கும்ல, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெயிட் ஏறிடும். இப்போ பின்னாடி ரிங்கு வச்சு தச்சிட்ருக்குறாங்க.
ஜடை பின்னி முடிச்சுட்டு இப்போ ஜடாரம் தைக்கிறாங்க. பூ ஜடாரம் தான் தைக்கணும், அதனால் பூ ஜடாரம் தான் வச்சு தைச்சிட்ருக்குறாங்க. எல்லாம் பெரியவங்க வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு மட்டும் கைட் மட்டும் தான் பண்ணாங்க, பிள்ளைங்கள தான் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜடாரத்தில் பாருங்கள் பின்னாடி குட்டி குட்டி பொம்மையாக இருக்குது பாருங்கள், கிருஷ்ணர் படம் கூட இருக்குது அதில், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. முந்திலாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பூ ஜடாரம் தான் வச்சு தைப்பாங்க, எனக்கெலாம் வந்து அந்த மாதிரி தான் பூ ஜடாரம் தான் வச்சு தைச்சாங்க. ஆனால் இப்போ தான் அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை, மேலே மட்டும் கொண்டையில் மட்டும் பூ வச்சுட்டு மிச்ச கீழே ஃபுல்லாக ஜடையில் ஃபுல்லாக ராக்கடி இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி தான் பூ ஜடாரம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த பூ ஜடாரம் தைச்சனா ரொம்ப அழகாக இருக்கும். சண்டே வைக்கலான்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணாங்க. அப்போ தான் வந்து அவங்க தங்கச்சிங்கெல்லாம் வராங்க, அப்போ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே இந்த ப்ரோக்ராம் போட்டதுனால என்னால் வர முடியலை, சரி நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க அண்ணி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நான் ஊருக்கு போனாலும் என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருந்த பிருந்தாவை. அண்ணியுமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு வாங்க ஹேமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் வந்து இது பண்ண முடியலை. நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து இதாக இருக்குது, ஏச்சோ மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க, எனக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அழகாக பின்னி முடிச்சாச்சு, ஃபுல்லாக வந்து பூ வச்சு அழகாக பிள்ளைங்க பின்னி முடிச்சிட்டாங்க. இது சென்னை பக்கமும் பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தான் இந்த விஷயமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ தான் எனக்கே தெரியுது. இப்போ வந்து ஜம்மன் ரெடி ஆயாச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணும். இப்போ ஹாலில் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு ஏற்றி வச்சு நடுவில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்குறாங்க, அப்புறம் வந்து அட்சதை போடுறதுக்கு அதுவும், அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாம் ரெடி, இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ பிருந்தாவை நாத்தனார்மார்கெலாம் உள்ளே இருந்து கூட்டிகிட்டு வராங்க, எல்லாருமா சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க. எல்லா பிள்ளைங்களுமே வந்து அண்ணி அண்ணின்னு அவ்வளோ பாசமாக நடந்துப்பாங்க எல்லாருமே. இப்போ வந்து முன்னாடி வந்து குத்து விளக்கை சுற்றி வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னதுனால பிருந்தா அப்படி குடி சுற்றி வந்து உட்கார்றா. இப்போ ஃபஸ்ட்டு அண்ணி தான் வந்து பிருந்தாவுக்கு நலங்கு வைக்கிறாங்க. சந்தனம் தடவிட்டு அப்புறம் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட்டு எடுத்து ஊட்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ மாப்பிள்ளையோட சித்தி, இவங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளையோட சித்திங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க.
இப்போது பிருந்தாவோட மாமா நடந்து வைக்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை நலங்கு வைக்கிறாங்க பிருந்தாக்கு. இப்போ என்னோட வீட்டுக்கார மகளுக்கு நலங்கு வைக்கிறாங்க. வீட்டுக்காரர் கூட போகலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீ வராமல் நான் மட்டும் போகவா, போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக போங்க, நீங்களும் போகலன்னா மகள் ரொம்ப ஏங்கி போவா, அதனால் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இப்போ வந்து மாப்பிள்ளையோட சித்தப்பா அவங்க நலங்கு வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மாப்பிள்ளையோட சித்தப்பா. இப்போ பிருந்தாவோட நாத்தனாரங்களாம் வரிசையாக வந்து நலங்கு வைக்கிறாங்க. இவங்க மாப்பிள்ளையோட அக்கா சென்னையில் இருக்காங்க. லேட்டாக தான் வந்தாங்க, சென்னையிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இவங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி, இவங்களும் சென்னையில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. நலங்கு எல்லாரும் வச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிருந்தாக்கா ஆரத்தி எடுத்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.